ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மோன். இன்னைக்கு நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவுக்கு பர்த்டே. அவங்க பர்த்டே ஸ்பெஷலா அவங்களோட படமான நெட்ரிகன் மூவியோட ட்ரீசர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த ட்ரீசரோட ரிவ்யூவும் அந்த மூவியோட ஒன் லைன் ஸ்டோரி அண்ட் ப்ரிடிக்ஷனை பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நெட்ரிகன் அப்படின்னு பேரை கேட்டதுமே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏற்கனவே ரஜினி சார் நடிச்சு நெட்ரிகன் ஒரு படம் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம நெட்ரிகன்னுங்கிற ஷார்ட் ஃபார்முக்கு என்ன ஃபுல் ஃபார்ம்னு பாத்தீங்கன்னா, நெட்ரிகன் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு சொல்லி ஒரு அழகான குவைட் இருக்கும். அந்த குவைட்கான ஷார்ட் ஃபார்ம் தான் நெட்ரிகன் சொல்லி வச்சிருக்காங்க. என்ன தப்பு நடந்தாலும் அதை தட்டி கேட்போம் அப்படிங்கறதான் இதோட மீனிங்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்துல நயன்தாரா வந்து ஒரு பிளைண்ட் கேரக்டர் ரோல் பண்ணிருக்காங்க. அது இல்லாம இந்த மூவியை பொறுத்த வரைக்கும் ஒரு பயங்கரமான ஆக்ஷன் த்ரில்லர் டிராமாவை தான் எடுத்து வச்சிருக்காங்க. படத்தோட நிறைய இடத்துல சோசியல் மீடியா சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஊர்ல ஒரு ஆட்டுக்குட்டி கூட்டம் இருக்கு. அந்த கூட்டத்துல இருந்து டெய்லி ஒவ்வொரு ஆடா காணாம போயிட்டு இருக்கு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, டெய்லி ஒரே ஒரு புள்ளநரி வந்து ஒவ்வொரு ஆடா புடிச்சு வேட்டையாடிட்டு இருந்துச்சு. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஒரு போல்டான ஆடு என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த நரிக்கு வந்து ஒரு குழி தோண்டி டிராப் செட் பண்ணுது. அந்த டிராப்ல அந்த நரி மாட்டுச்சா இல்லையாங்கிறத இந்த படத்தோட ஒன் லைன். நான் இப்ப என்ன சொன்னோ அதே தான் அப்படியே உங்க ட்ரீசர்ல நயன்தாராவோட வாய்ஸ் ஓவர்ல சொல்லியிருப்பாங்க. வேற லெவல்ல பிஜிஎம் போட்டு டக்கு 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 டக்குன்னு கட் கொடுத்து கொஞ்சம் இம்ப்ரெசிவாவே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் லுக் பார்த்த அளவுக்கு அவ்வளவு இம்ப்ரெஷன் இல்லைனாலும் ட்ரீசர்ல ஒரு நல்ல பயங்கரமான ஹைப் கிரியேட் பண்ணிருக்குன்னு தான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாம இது வந்து ஹீரோ இல்லாம ஹீரோயின் உமன் சென்ட்ரிக் படம்ங்கிறதுனால அவ்வளவு இதுவா போகாது. ஆனா நயன்தாரா ரோல் பிளே பண்ணா இந்த படம் ஹிட் ஆகும் எல்லாருக்குமே தெரியும். அதனாலதான் இந்த படத்தை விக்னேஷ் சிவனே ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு. இந்த படத்தோட டைரக்டர் யாரு பாத்தீங்கன்னா, மிலிந்த் ராவ். இந்த படத்தோட சினிமோகிராஃபர் யாரு பாத்தீங்கன்னா, ஆர் டி ராஜசேகர். அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட எடிட்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா, லாரன்ஸ் கிஷோர். கொஞ்சம் கூட போர் அடிக்காத அளவுக்கு ஃபாஸ்டா எடிட்டிங், அதுவும் ட்ரீசரை வேகமாவே கட் பண்ணி கொடுத்துருக்காரு. படத்தையும் அதே அளவுக்கு லேக் இல்லாம கட் பண்ணாருன்னா வேற லெவல்ல இருக்கும் தான் சொல்லுவேன். ட்ரீசரோட டியூரேஷன் பாத்தீங்கன்னா 1:17 நினைக்கிறேன். டோட்டலா ஒரு 75 seconds தான் கட் பண்ணி எடுத்திருக்காங்க ட்ரீசர். ஆனா அந்த 75 seconds குள்ளேயே ஃபுல் படத்தோட ஸ்டோரியுமே ரிவீல் பண்ணிட்டாங்க. ஏன்னா அது ஃபுல்லா நயன்தாரா மேல இருக்க நம்பிக்கையினால படம் ஹிட் அடிச்சிருக்கும். அதே மாதிரிதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அறம் படம் ஹிட் ஆனதும் டோரான்னு சொல்லி ஒரு படம் பண்ணாங்க, அது செம ஃபிளாப் ஆயிடுச்சு. அதே மாதிரி இப்ப கொஞ்ச நாளா நயன்தாரா ஹிட் மூவியே கொடுத்துருக்கிறதுனால மேபி இந்த படம் ஃபிளாப் ஆனாலும் ஆகலாம், ஆகாமலும் போகலாம். ட்ரீசர் பாத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையாங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. ஐ திங்க் இந்த ட்ரீசருக்கு ரேட்டிங் 3.5/5 கொடுக்கலாம். என் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் பார்த்த வரைக்கும், ஏன்னா அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்காவே இருந்துச்சு. கதையுமே அவங்களே சொல்லிட்டாங்க, ஈஸியா கெஸ் பண்ற அளவுக்கு பெருசா சஸ்பென்ஸ் த்ரில்லர்லாம் வைக்கல. ரெண்டு டைப்பா தான் எப்பவுமே மூவி எடுப்பாங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் கதையை சொல்லாம கிளைமேக்ஸ்ல கொண்டு போய் ட்விஸ்ட் வச்சு வில்லனை ரிவீல் பண்ணி காக்க சொல்லுவாங்க. சில படத்தை பாத்தீங்கன்னா கதையை சொல்லிட்டு வில்லனை காட்டவே மாட்டாங்க, அதுவே மிகப்பெரிய சஸ்பென்ஸா இருக்கும். இந்த படத்துல அதுதான் மிகப்பெரிய சஸ்பென்ஸ். அந்த ஓனா யாருங்கிறத லாஸ்ட் ஆஃப் கிளைமேக்ஸ்ல ரிவீல் பண்றதுதான் மிகப்பெரிய ஸ்கிரீன் பேவா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த படத்துக்கு. ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பர்த்டே டு அவர் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா. இந்த படம் வெற்றி அடைய நம்மளோட வாழ்த்துக்கள். மேபி படத்தோட டைட்டில் காப்பி அடிச்ச மாதிரி கதை எங்கிருந்து காப்பி அடிச்சாங்கன்னு இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லா நெட்டிசன்ஸும் கிளப்பி விட்டுருவாங்க. சோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்களோட ஒப்பீனியன்ஸ் என்னங்கறதையும் கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம போற டெய்லி வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். டாடா பை பை. See you.